நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். சத்துரு என்ன பண்ணுவான், நீ இப்படியா பொருத்தனை பண்ற, இந்த காரியத்தை விட்டுருவானா தீர்மானம் எடுக்கிற, இனிமேல் பரிசுத்த வாழ்வன் தீர்மானம் எடுக்கிற, உன்னை என்ன செய்யறோம் பாரு என்று நாம் அநேக தவறுகள் செய்வதற்கு நம்மோடு போராடும் பொழுது எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் நான் என்னோடு போராடுகிற பாவத்தையும் அந்த பாவத்தை கொண்டு என்னோடு போராடுகிற சத்துருவையும் எதிர்த்து நின்று வசனத்தினால் என் சாட்சியல வாழ்க்கையினால் என் பரிசுத்தை காத்து கொள்ளுவேன் என்று எதிர்த்து நிற்கிறோம் பார்த்தீங்களா. அதைத்தான் பவுல் சொல்கிறார், சாத்தானை எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்கள் ஆகுங்கள். அல்லேலூயா. அந்த எதிர்த்து நிற்கிற அனுபவம் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. மற்றபடி எனக்கு பாட்டே தெரியாது, சபை போன நல்லா பாடுறேன், வளர்ந்துட்டேன், ஒரு வசனமும் தெரியாது, இப்போ நிறைய வசனம் தெரியும், என்னை விட்டான பிரசங்கமே பண்ணிடுவேன். இதல்ல வளர்ச்சி. வளர்ச்சிங்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோடு போராடுகிற பாவத்தையும் உங்கள் ஜென்ம சுவாபத்தை தூண்டி உங்களை கரைப்படுத்த சத்துரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் பொழுது அதன் மத்தியில் நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் குற்றவாளி என்று குற்றஞ்சாட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் சாட்சியை காத்துக்கொள்ளுவேன் என்று நஷ்டத்தையும் பொறுத்து கர்த்தருக்காக நிற்பதற்கு நாம் பலசாலிகளாய் மாறுறோம் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. இந்த வளர்ச்சி இருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைக்கு பல வருஷம் வரும், செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் சகிக்கிறீங்களா கலவரத்தை உண்டாக்குறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைக்கு வருகிறோம், கத்தரை ஆராதிக்கிறோம், ஒரு கோபத்தை உண்டாக்கும்படி ஒரு வார்த்தை ஒரு மனிதன் பேசின உடனே அதை பொறுத்துக்கிறீங்களா அல்லது பதிலுக்கு பதில் வாக்குவாதம் பண்றீங்களா? சத்தியம் சொல்லுது, உன் கணத்துல அரைந்தால் மறுகணத்தை காட்டு. அப்ப சத்தியத்தை கேட்கிறோம், வளர்ச்சி இருக்கா? சாத்தான் பாக்குறான், உன் பலவீனம் இதுதான், உன்னை ஒருத்த சீண்டுனா போதும், நீ உள்ளகிற அத்தனை பழைய மனுஷன் சீதுருவான். சாத்தான் பாப்பான், உன் கோபத்தை சீண்டுறதுக்குன்னே ஒரு நபரை அனுப்புவான். நீ என்ன பண்றீங்க? ஒரு வளர்ச்சி இருக்கு, யோசித்து பாருங்களேன். நம்ம எங்க நம்ம தவறுகிறோம்? இந்த வளர்ச்சி இல்லாத பொழுது எவ்வளோ வசனம் கேட்டால் வாழ்க்கையில் மாற்றமே இல்லைன்னா அந்த நபர் தான் சத்ருவுக்கு ஆயுதம். அவங்க கிரியை அவங்க வாழ்க்கை கொண்டு தான் சாத்தடரை பண்ணும். எப்படி அப்படின்னா, பத்து வருஷமாக சபைக்கு வராங்க, ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தெருவில் இருக்கிற இடத்துல சாட்சியே இல்லை. அதே தெருவில் இருந்து ஒரு விசுவாசி புதுசாக வராங்க, புதுசாக வரும் பொழுது சபையில் பிரசங்கம் பண்ணப்படுது அன்பை குறித்து சாட்சியை குறித்து. அந்த விசுவாசி அடையாளமாக யாரை பார்ப்பான்? யாரங்க பார்ப்பான்? பகுதிக்காரனாக நம்மளை பார்ப்பான். இவ்வளவு வருஷம் ஒரு மாற்றம் இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன நினைக்கிறான்? அப்ப இதெல்லாம் தப்பு இல்லை போல, இவங்களும் சர்ச்சுக்கு தானே வராங்க, அப்ப இவங்களும் தானே செய்யறாங்க, அப்ப இது தப்பு இல்லை, நாமே அவன் தவறுவதற்கு இடெல்லாம் என்ன செய்தோம் மாறிடும். மகாத்மா காந்தி ஒரு முறை தென்னாப்பிரிக்காவுக்கு சில காரியமுத்தம் போயிருந்த பொழுது அவருக்கு ஏற்கனவே புதிய ஏற்பாடு படித்ததில் கிறிஸ்தவத்தின் ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு அவருக்கு. அதனால தான் அவரே சொல்கிறாரு, இந்த அகிம்சை போராட்டத்துக்கு எனக்கு வழிவகுத்து இதுதான் இயேசுடைய மலைப்பிரசங்கம், மத்தேயு 5:6-7. ஆகவே அந்த கத்தோலிக்க இயேசுவின் வார்த்தை தான் என்ன இந்த காரியத்துக்கு என்ன ஈர்த்தது. ஒரு நாள் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சர்ச்சுக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறார். அங்கே போனோடனே அந்த ஆராதனை விருப்பம் போகிறாரு, கடைசி பெஞ்சில் கடைசியத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஆராதனை நடந்துட்டுருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவ்வளோ அழகான செய்தி, கத்தருடைய அன்பை குறித்து கத்தருடைய வார்த்தை குறித்து ரொம்ப சந்தோஷம், நம்ம கிறிஸ்தவனாக மாறிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ளே வந்துருச்சான். ஆராதனை முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து பாஸ்டர் வராரு, இவரை பார்க்குறாரு, இவர் நம்மளால் நம்ம பிரைட்டாக இருப்பார்ல, அவர் தெரிஞ்சிருச்சு இது நம்ம ஆள் இல்லைன்னு. நேராக வந்தார், ஐயா நீங்கள் யார்? நான் இப்படி இந்தியன், இப்படி வந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு கிறிஸ்தவம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சர்ச்சுக்கு வந்தேன். எல்லாம் ரைட் தான், இனிமேல் வராதிங்க. இனிமேல் ஏன் அப்படின்னா, இது வெள்ளையர்களுடைய ஆலயம், இது யாருடைய ஆலயம்? வெள்ளையர்கள் மட்டும்தான் வரணும், நீங்கள் ஒரு கருப்பர், அதனால் என்ன செய்யக்கூடாது. அவர் சொல்கிறாரு, அவ்வளோ கிறிஸ்தவத்தை குறித்து பேசுனாங்க ஆனால் செய்கையில் ஒன்றுமே. அதனால தான் அவர் சொன்னார், எனக்கு கிறிஸ்தவத்தை பிடிக்கும் ஆனால் கிறிஸ்தவனை, அதனால தான் அவங்க கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கு வராமையே போனார். இதுக்கு பேர் தான் இடரல். வாய் நிறைய வசனம் பேச முக்கியம் இல்லைங்க, என்னங்க சாட்சி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஆவிக்கிற வளர்ச்சி இல்லைன்னா நம்மை கொண்டு தான் சத்துரு போராடுவான் சபைக்குள்ள. நம்முடைய சாட்சிக்கேடான காரியம், நம்முடைய சுவாபம், இதை கொண்டு சபையை பாழாக்குவதற்கு சத்துரு நம் மூலமாய் போராடுவான். அப்போ நம்ம வளர்ச்சி எது எப்படி வரும்? வசனத்தின் மூலமாக தான் வளர்ச்சி. வசனங்களை கேட்க கேட்க இந்த வசனம் என்னோடு பேசுகிறது என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வந்து நாம் ஒப்பு கொடுத்தால் வளருவோம். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? சாத்தான் சொல்லுவான், பாத்தியா உன்னை பற்றி தான் பாஸ்ட் பேசுறாரு, உன்னையவே தான் குத்தி பேசுகிறார் பாத்தியா. உடனே யார் மேலே எரிச்சல் வந்துடும்? பாஸ்டர் மேலே. எதனால் வளர நமக்குள்ள விருப்பம் இல்லை, வளர்ச்சி இல்லை. ஒரு வார்த்தை வாசிங்களேன், 1 பேதுரு 2:3 வாசிங்களேன். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நம்ம வளரணும்னா ஒரே வழிதான், எதுல வாஞ்சையா இருக்கணுமா? ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல். அப்படி என்ன அர்த்தம் வாஞ்சையா இருங்கள்? அப்படி என்ன அர்த்தம்? அப்படியே பைபிள் ஆரம்பிச்சுட்டு நைட்டு தலகாணி வச்சு படுது இல்ல. சபையில் வரும் பொழுது கர்த்தர் பேசும் பொழுது இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை எனக்குரியது. ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீர்னு அழுகுது, அழுகிற குழந்தை பால் பிடி கொடுத்து பாருங்க, அது ரியாக்ஷன் என்னன்னு பாருங்களேன். கொஞ்சம் எதையோ கண்டு காண பிடுங்கணமாவது என்ன செய்யும், அதை பிடிச்சு இழுத்து நீங்கள் இழுத்தானது பால் பால் பிடி விடாது. அது மேலே அவ்வளோ வாஞ்சம் அதுக்கு. கர்த்தர் சொல்கிற அது போல நீ சபைக்கு வரும் பொழுது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது எனக்கானது, நான் மாறணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் என்னை சரிப்படுத்தணும், இன்னும் கர்த்தர் பிரியமாக வாழணும். நீதிமான் தலை என்ன செய்யட்டும்? கொட்டட்டும். அது என் தலைக்கு என்னை போல அப்படி ஒரு வாஞ்சு நமக்குள்ளே இருக்கணுமா? இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிரசங்கத்திலே தூங்கி தானே வீட்டுக்கு போகிறோம், பிரசங்கத்திலேயே. நல்லா கவனிங்க, ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய் தாய்ப்பால் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, குடிக்கும் போது குழந்தை தூங்கிட்டு என்னாகும்? தூங்கிட்டே பிள்ளை குடிச்சிச்சுன்னா புறையேறிடும், செத்தே போயிடும், தெரியுங்களா? அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க, பால் கொடுக்கும்போது குழந்தை தூங்க விடாமல் தட்டிட்டே இருக்கும், தூங்கினா பால் என்ன செய்யாத கொடுக்காத. அப்பயே அதுக்கு தான் வளர்வதுக்கு தான் சபை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு போய் எபேசியர் 5:4-13, 4:14-15, 11-15 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சபை சபையில் ஊழியக்காரர்கள் இதெல்லாம் எதுக்காம்? நாம் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு பூரணமாகும்படி தான் இந்த சபையை கத்த கொடுத்துருக்கிறாராம். சபை அதுக்குள்ள ஊழியக்காரர்கள் இதெல்லாம் கத்தர் ஏன் ஏற்படுத்தினார்னா நாம் வளருவதற்கு. அப்போ சபை கதை கொண்டு வந்தது நீங்கள் வளரணும், உங்கள் சுவாபம் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்களுடைய பழக்கங்கள் மாறணும், உங்களுடைய எல்லா விதமான நடைமுறைகள், அது பேசுகிற பேச்சிலிருந்து போடுற ட்ரெஸ்ஸிலிருந்து பழக்க வழக்கத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து எல்லாத்தையும் என்ன வரணும்? ஒரு தவறான ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தனோடு பேசுகிறார், அந்த நட்பை உடைச்சிட்றேன். ஒரு கெட்ட பழக்கம் எனக்குள்ளே இருக்குது, கர்த்தன் உணர்த்துகிறார், இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன். எனக்குள்ளே பொல்லாத சுவாபம் இருக்குது, என் வாயின் வார்த்தையில் தவறுகிறேன், நான் கர்த்தனோடு பேசுகிறார், நான் மனம் திரும்புகிறேன். அவர்கள் தான் ஆவிக்கிற வளர்ச்சி உள்ளவர்கள். எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் தட்டி விட்டுட்டு போகிற கேஸுகள் தான் சத்ருவின் ஆயுதம். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா வளரலையா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார். நீ சாத்தன் ஆயுதம் மாறிடக்கூடாது. சில பேர் சபையில் சாத்த அதுக்கு பயன்படுத்துவோம். நடைமுறை சில காரணம் சொல்கிறேனே, சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசனம் கேட்டாலும் அடுத்தவங்களை குறை பேசுகிற சுவாபம் மாறவே மாறாது. பார்த்துக்கிறீங்களா? நல்ல வசனம் கேட்பாங்க, வெளியே போய் ஊழியக்காரன் ஆரம்பித்து கடைசி உட்காந்த விசுவாசி வரைக்கும் அதை 4 குறை பேசுனா தான் உங்களுக்கு என்னாகும்? சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்னே பிரயாசப்படுவாங்க. இதெல்லாம் ஆவிக்குறை வளர்ச்சி இல்லாத காரியம், சத்துன ஆயுதம் ஆகிடுவீங்க. நீ நிறைய சபைகள் இடரில் வர காரணம் தெரியுங்களா? அடுத்த விசுவாசி குடும்பத்தை என்ன நடக்குது அது என்னன்னு அலசி ஆராயணும், இல்லைன்னா கையை கடிச்சுக்கிறான், இல்லைனா கையை கடிச்சுக்க. என்ன தான் குடும்பத்தை நடக்குது அதை கேட்கணும், 4 பேர் போய் கொட்டணும். இதுதான் இடரல், இதுதான் சபைக்கு எதை கொண்டு வரும். அப்போ அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். நல்லா கவனிங்க, அடுத்தவங்க பிரச்சனையை ஜெபிக்கிறவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் வளர்ச்சி இல்லாத தெரிந்து கொள்வது என்ன வித்தியாசம்னா, ஒருத்தன் பிரச்சனை விசுவாச சக விசுவாச பிரச்சனை அதை உள்ளே வாங்கிட்டு ஜெபிக்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இங்கே உள்ளே வாங்கிடுவாங்க, அந்த பிரச்சனை உள்ளே எரியும், பாரப்படும்,
அது கண்ணீராய் தேவ சமூகத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. இங்கே வராது வெளியாற்றியும். அவர் தான் ஜெபிக்கிற விசுவாசி, வளர்ந்த விசுவாசி. வளர்ச்சியில் விசுவாசம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லா விஷயத்தையும் வாங்கி அப்படியே கொண்டு போய் நாலு பேர்த்து என்ன செய்யறது, சபைக்குள்ளே குழப்பம். ஊழிக்கர் என்ன செய்தா தெரியுங்களா, பாஸ்டர் என்ன பண்ணாதுங்க, அந்த விசுவாசம், அந்த அக்கா அவர் பாடுறாரு, அந்த மியூசிக் போடுறாரு, அந்த ஊழியம் செய்கிறாரு, சண்டைகளை சிறுக்கிற அந்த பொண்ணு, சண்டைகளை சிறுக்கிற அந்த தம்பி, இப்படியே புறணி. இந்த நபர்கள் தான் இடல் உண்டாக்குகிறவர்கள். அந்த சுவாபத்துக்கு ஒன்றும் இடம் கொடுக்காதீங்க. வளர்ச்சிங்கிறது என்னது, அடுத்தோட பிரச்சனையை நான் கேள்விப்படுவேன் என்னால் பாரத்தோடு ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வளர்ச்சி எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ நிறைய சபைகளுக்குள் இடல் வர காரணம் ஊழிக்காரன குறை சொல்கிறது, விசுவாசியில் குறை சொல்கிறது, இங்கேருந்து அங்கே கோல் மூட்டுகிறது, இதெல்லாம் பொல்லாத சுவாபம். நீ சாத்தன் ஆயுதம் மாறிடாதீங்க. அந்நிய சப்பிரால் வளர்ச்சியே இல்லாத ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சாத்தன் அவளை தான் செலக்ட் பண்ணான். அவங்க பொய் பேசுகிற பழக்கத்தை ஏற்கனவே நிறைய பொய் பேசி பழகணும் அவன். நீ இன்றைக்கி நேற்று புதுசாக பொய் சொல்ல, அவர் ஏற்கனவே நிறைய பொய் பேசின ஆள் சபைக்குள்ளே வராரு, பொய் பேசுறது பாவன் வசனத்தை கேட்குறாரு, ஆனால் என்ன செய்யலை, மனம் திரும்பலை, சாத்தான் கையில் பிடிச்சிக்கிட்டான். நீ என்ன தான் வசனம் கேட்டாலும் உண்டு மாற்றமே வரல, அது நீ தான் எனக்கு வேணும். அவன் பொய் பேசுகிற பழக்கத்தை தன் ஆயுதமாய் சாத்தான் மாற்றினான். சபையில் இடரை உண்டு பண்ண பார்த்தான், கர்த்தரை விடலை, அங்கேயே நியாயத்திருப்பை கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய முதிர்ச்சி இல்லாத காரியங்கள் சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குமானால், இன்னொரு விசுவாசி இடரப்பண்ணி போகுமானால், நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தரை பொறுத்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் செய்கிற ஒரு தவறு, உங்கள் சுயநலம், உங்களுடைய தனிப்பட்ட காரியம் சக விசுவாசி தேவனுக்கு விலகி போவதற்கு இடரலாக இருக்குமானால் தேவன் நியாயம் தீர்ப்பார். அதே போல் உங்கள் ட்ரெஸ் கோடு, உங்கள் அலங்காரம் சக விசுவாசி இடரப்பண்ணுதுன்னு தெரிந்த பின்பும் உங்கள் அலங்காரம், உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் பேச்சு, நல்லா நீ கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க ரெண்டாம் பட்சம், எதிர்பாளரோடு நீ பேசுகிற பேச்சை அவங்க இடரப்பண்ணுதுன்னு தெரிஞ்சும் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் சுவாபத்தை மாற்றிக்கொள்ளாமல் நடப்பீர்களானால், அதன் நிமித்தம் ஒரு விசுவாசி இடரை போவானால் தேவன் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பை ஆயத்தம் பண்ணுவார்.